அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் விஜயகுமார். நான் இயக்குனர் சீனு ராமசாமியின் உதவியாளர், அவரின் உடன் பிறந்த தம்பி. அவருடன் கூடல் நகர் திரைப்படத்தில் ஆரம்பித்து அவருடன் தொடர்ந்து பயணித்து 4 திரைப்படங்கள் அவருடன் உதவியாளராக பணிபுரிந்த பின்னர் இந்த அழகிய கண்ணே திரைப்படத்தை இந்த கோவிட் காலத்தில் குறுகிய முதலீட்டில் ஒரு கதையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கதை உருவாக்கப்பட்டு படமாக்கப்பட்டது. முதலில் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்களுக்கு, நவரச இயக்குனர், அவருடைய புரியாத புதிர் திரைப்படத்தை மதுரை திருநகரில் உள்ள மணி இம்பாலா முதல்ல மணி தேட்டரு அந்த தேட்டரில் பார்த்துருக்கேன். அதில் ரகுரன் சாரை பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. அவர் ஒன்ஸ் மோர்னு சொல்லி அந்த ஹீரோயினை போட்டு அருகாமனையெல்லாம் தூக்கிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுவார். அந்த திரைப்படத்தில் இருந்து இப்பொழுது ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் வரை இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்களை வந்து ரசித்து கொண்டிருக்கிறேன். அந்த காலகட்டங்களில் அவருடன் உதவி இயக்குனராக பணிபுரிய ஆசைப்பட்டவர்களில் நானும் ஒருவன். நிறைய பேர் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார்கிட்ட போனால் வந்து கொஞ்சம் கதை அறிவு இருந்தால் சேர்த்துக்குவார், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் கூடல் நகர் திரைப்படம் ஆரம்பித்தவுடன் நான் சில முயற்சிகளை விட்டுவிட்டு அண்ணன் இயக்குனர் சீனுராமசாமி அவர்களுடன் உதவியாளராக பணிபுரிந்துவிட்டேன். அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்கள். இது வந்து ஒரு முதல் முயற்சி, ஒரு எளிய திரைப்படம். உங்களுடைய அனைவரின் ஆதரவு எனக்கு நிச்சயம் வேண்டும். இந்த திரைப்படத்தின் ஆரம்ப தொடக்க புள்ளி ஒரு அலுவலகம் ஒன்று வைத்து இந்த கதையை நான் உருவாக்கி, இதை நாம் எவ்வாறு கரை சேர்ப்பது இந்த கோவிட் காலத்தில் என்ற முயற்சியில் நான் இறங்கி இந்த கதைக்கான ஒரு 8 மாத காலம் வந்து ஒரு தம்பியை உள்ளே வச்சுக்கிட்டு டிடிபி பண்ணி ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதற்கான முதலீட்டாளர்களை நான் வந்து என்னுடைய சகோதரிகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் மற்றும் எனது நண்பர்கள் அனைவரும் சிறிய சிறிய தொகையை சேர்த்து இந்த படத்தை நாம் எடுத்து விடலாமா என்ற எண்ணத்தில் ஆரம்பித்து இந்த கதையை எழுதி கொண்டிருந்தேன். அண்ணனின் மாமனிதன் திரைப்படத்தில் நான் பணிபுரிந்தபோது தம்பி சிவா அவர்கள் ரொம்ப என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து பழகியிருப்பார். நானும் சிவாவும் எப்பயும் ஒன்றா தான் இருப்போம். அப்போ தம்பிகிட்ட வந்து நான் சில வார்த்தைகள் சொல்லி அந்த காலகட்டத்தில் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி இயக்குனர் சீனுராம் சிவ அண்ணன் அவர்களுடைய மாமனிதன் திரைப்படத்தில் சிறந்த கதாபாத்திரம் ஒன்று, அவர் ரொம்ப ஒரு விசுவாசியான மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களிடம் ஓட்டுநராக பணியாற்றும் ஒரு கதாபாத்திரம். அவருக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு முதலாளிக்கு விசுவாசமான ஒரு தொழிலாளியாக நடிச்சிருப்பார். அதில் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அப்போ அண்ணனை வந்து சிவா வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல்ரா, அவனை அவன்கிட்ட நீ வந்து சொன்னால் அவன் சரியாக வருவான்டா அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அதையும் மனதில் வைத்து கொண்டிருந்தேன். ஒரு 8 மாத காலம் அந்த கதையை எழுதி முடித்த பிறகு சிவாவை ஒரு நாள் அலுவலகம் அழைத்தேன். வந்தார். வந்தவொடனே சிவாட்ட புக்கை கொடுத்து படிக்க சொன்னேன். அந்த ரூமில் உட்காந்து ஃபுல்லாக படிச்சுட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் படிச்சுட்டு ரொம்ப ஒரு எமோஷ்னலாக ஆகி, சார் அண்ணே நம்ம நல்லா இருக்குண்ணே, கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே, நம்ம தயாரிப்பாளர்கள் தேடுவோம், நீங்களும் முயற்சி பண்ணுங்க, நானும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நானும் சிவாவும் தேடி எங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக வந்து ஐயா லியோனி ஐயா அவர்களும் அம்மா அமுதா அம்மா அவர்களும் வந்து எப்பயுமே நாங்கள் 4 பேர் தான் போவோம், போய் நானும் தம்பியும் தனியாக போவோம், நாங்கள் 4 பேரும் சேர்ந்து போவோம். பல தயாரிப்பாளர்களை தேடி அலைந்தோம். அந்த நேரத்தில் வந்து ஐயாவுடைய நண்பர் சேவியர் பிரிட்டோ சார் அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சி சார் லியோனி சார் வந்து பேசின உடனே அவர் வர சொன்னார். போனேன், கதையை சொன்னேன். கதை சொன்ன உடனே அவர் கதை பிடிச்சிருந்துச்சு, சிறிய பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அழகிய கண்ணை திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து ஐயா லியோனி சார் அவர்கள், அவர்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் தான் இந்த திரைப்படத்தை வந்து இவ்வளோ தூரம் நகர்த்தி கொண்டு போச்சு. நாங்கள் சோழ்ந்து இருக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு வந்து சிவாவின் அம்மா மிகவும் உறுதுணையாக இருந்து இந்த திரைப்படத்திற்கு உதவி செய்தார்கள். அதேபோல் தம்பி சிவா இந்த திரைப்படத்தில் அத்துணை வேலைகளையும் கவனித்து கொண்டார். ஆரம்பத்தில் வரும் பொழுது உடற்பயிற்சி கூடத்துக்கு மட்டும் சென்று கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு முறையான சண்டை பயிற்சி, நடன பயிற்சி அனைத்தும் அளிக்கப்பட்டு ஒரு முழு ஹீரோவாக, ஒரு பெரிய ஹீரோ 5 நாள் ஆடக்கூடிய ஒரு நடனத்தை 2 நாளில் மொட்டை வெயிலில் திண்டுக்கல் சின்னாளப்பட்டி வாடிப்பட்டி இந்த ஏரியாக்களில் வந்து அவரை வந்து அந்த வச்சுதான் செய்கிற அந்த சாங்கை வந்து ஒரு பிரச்சார சாங்கு,
அந்த சாங்கை வந்து ஏகதேசியன் எழுதியிருக்காரு. அந்த பாட்டுக்கு வந்து மிகவும் சிறப்பாக வந்து பண்ணார். அதே மாதிரி சண்டை காட்சிகள்லேயும் சண்டு சில்வா மாஸ்டர், அதுவும் வந்து ரொம்ப மிகவும் சிறப்பாக வந்து ஒரு தேர்ந்த கைதேர்ந்த நடிகரை போல அவர் அந்த சண்டை காட்சிகளை வந்து அவர் செய்தார். இந்த அழகிய கண்ணே திரைப்படம் மனித வாழ்வியலை அழகியலோடு ஒரு காதலோடு வாழ்வியலாக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் மதுரையில் ஆரம்பித்து சென்னை நோக்கி நகர்ந்து சென்னை அந்த வாழ்க்கையை எவ்வாறு படுத்துகிறது அப்படிங்கிறத வந்து இந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்கிறோம். மதுரையிலிருந்து சினிமா ஆர்வத்தில் அங்கு பிரச்சாரம், மக்களுக்கு விழிப்புணர்வு, நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இதை நாம் சென்னையில் தரையில் செய்வதை திரையில் செய்தால் பல லட்சம் பேர்களுக்கு போய் சேரும் என்ற எண்ணத்தோடு அங்கிருந்து இயக்குனர் பிரபுசாலமன், இந்த படத்தில் திரைப்படத்தில் இயக்குனர் பிரபுசாலமனாக நடித்திருக்கிறார், அவரிடம் உதவி இயக்குனராக சேர்ந்து திறம்பட சினிமா கற்று அந்த சினிமா மூலமாக தனது கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தொடர்ந்து முயற்சி செய்து இந்த திரைப்படத்தில் அவர் சிறந்த இயக்குனராக வந்தாரா, அவர் வாழ்வியல் சூழல் என்னவாக மாற்றியது என்பதுதான் இந்த படத்தின் ஒரு முழு நீள கதை. சஞ்சிதா ஷெட்டி வந்து பல பேர் வந்து இதில் வந்து ஒரு நான்கு பரிணாமங்கள் இருக்கிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு லவ்வர் அப்படிங்கிற ஒரு காதலியாக நடிக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்க கல்யாணமாகி ஒரு குழந்தைக்கு தாயாக நடிக்கணும் அப்படின்னும் போது அந்த ஸ்டேஜ் வரும்போது நிறைய ஒரு 10-15 ஹீரோட்ட நானும் கதை சொன்னேன். அந்த ஸ்டேஜ் வரும்போது எல்லாருமே கொஞ்சம் தயங்கினாங்க. சஞ்சிதா ஷெட்டி கதையை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரோல் நல்லா இருக்கு, 40 நாள் அவங்ககிட்ட நான் டேட் வாங்கியிருந்தேன், 40 நாள் நான் தொடர்ந்து கொடுத்தாங்க, நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு பண்ணாங்க. ரொம்ப திறமையாக ரொம்ப அருமையான ஒரு நடிகை. அவருக்கு திரைப்படம் மூலம் சிறந்த மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்கிறது. தம்பி சிவாவும் சாதாரணமாக சொல்லிவிட முடியாது, சிறந்த நடிப்பு கற்றுக்கொண்டே இருப்பார். ஆனால் இது சொல்லிடலாம், அவனை 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் நாளைக்கு பண்ண போகிற ரிகர்சல் பண்ணி பார்ப்பார். ஆனால் என் டயலாகை திருப்பி சொல்லுங்கண்ணே, எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்கண்ணே அப்படின்னு பயங்கரமாக மெனக்கிடுவார். நடனமாக இருக்கட்டும், சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அவ்வளோ ஈடுபாடு. இன்றைக்கி வைக்கிற பேனர் வரைக்கும் சிவாவுடைய பங்களிப்பு இந்த திரைப்படத்தில் இருக்குது. அவருக்கு இந்த திரைப்படம் மூலம் ஒரு மிகச்சிறந்த தமிழ் சினிமாவின் ஒரு மிகச்சிறந்த ஒளிமயமான எதிர்காலம் அவருக்கு காத்திருக்கிறது. மற்றும் இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற எஸ்டெல் என்டர்டெய்னர் நிறுவனத்தாருக்கும் இத்திரைப்படத்துக்கு வெளியிடுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிற கண்ணன் ரவி குரூப் அவர்களுக்கும் மற்றும் இத்திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார், மக்கள் செல்வனாகவே இத்திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். அவருடைய சொந்த அலுவலகத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு ஷூட்டிங்க்கு அனுமதியும் கொடுத்து, குறிப்பாக சொல்லப்போனால் அவரோட ஓன் காஸ்டியூம்லேயும் வந்து எங்களுக்கெல்லாம் டீ கொடுத்து இந்த படத்திற்காக அவர் எதுவும் எதிர்பார்க்கவில்லை. அன்புக்காகவும் நட்புக்காகவும் அவர் இந்த திரைப்படத்திற்கு நீ நல்லா வாங்க வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு மிகச்சிறந்த மக்கள் செல்வன் அவர்களுக்கும் என் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதேபோல் இயக்குனர் பிரபுசாலமன் அவர்கள் இயக்குனர் பிரபுசாலமனாகவே நடித்திருக்கிறார். அவரும் தனது சொந்த அலுவலகத்தை, தம்பி வாங்க தம்பி ஃபஸ்ட்டு படம் நல்லா வரணும் தம்பி அப்படின்னு அவர் சொந்த அலுவலகத்தை 3 நாள் கொடுத்தாரு. 3 நாள் அந்த அலுவலகம் ஷூட்டிங்னா என்ன பாடுபடும்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதையெல்லாம் அவர் பொறுத்துக்கிட்டாரு. அவர் சேரில் போய் நம்ம பசங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க, என்னை கூப்பிட்டு சொல்லுவார், சார் விஜயகுமார் சார் நான் கூட இவ்வளோ ஃப்ரீயாக அதில் உட்காந்ததில்ல சார், ஏன்னா இவருக்கு யாருன்னு தெரியல சார், நான் போனால் எந்திரிக்க மாட்டேங்கிறேன் சார், இவங்க போனால் எல்லாத்தையும் தூக்கி சாட்சி போட்டு அதில் படுத்துக்கிறப்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பரவாயில்ல சார் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் கிளம்பி வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு ஓன் காஸ்டியூம்லேயே வந்துடுவார். அத்துணை காட்சிகளுமே ஒரு சிறப்பாக வந்து ஒரு அவர் இயக்குனர் வந்து நடித்து கொடுத்தாரு. பிரபுசாலமன் சாருக்கு மிகச்சிறந்த நன்றி. அதேபோல் என் திரைப்படத்தில் 3 இயக்குநர்கள் நடித்திருக்கிறார்கள். அதில் முதலில் வந்து நம்ம சிங்கமுடியண்ணா இன்றைக்கி வர வேண்டியது, ஜெயங்கொண்டத்தில் ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன் தம்பி, பரவாயில்ல நான் வந்து அந்த ஷோவுக்கு வர்றேன், செலிபிரிட்டி ஷோ கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொன்னார். சிங்கமுடியண்ணா சிறப்பாக வந்து
அவருக்கான காமெடி காட்சிகள் இரண்டு நாள் தான் எடுக்க முடிஞ்சு. அந்த இரண்டு நாள்லேயே அவருக்கு ஒரு ஒரு படத்துக்கான ஒரு அவரை வைத்து ஒரு நகைச்சுவை கட்டமைக்கப்பட்டது. அவருக்கு நன்றி. திரைப்பட இயக்குனர் ராஜ்கபூர் அவர்கள் முதிர்ந்த அனுபவம் கொண்டவர். அவரின் திரைப்படத்தில் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம், அவருக்கும் குறுகிய கால படப்பிடிப்பு தான், அதுலேயும் வந்து அவர் ரொம்ப சிறப்பாக வந்து நடித்து கொடுத்தாரு. அவருக்கு ராஜ்கபூர் சாருக்கு என்னுடைய நன்றி. அதே போல் இயக்குனர் குட்டிப்புலி சரவணசக்தி அவரின் திரைப்படத்தில் காமெடி காட்சிகள், மதுரை காமெடி காட்சிகள் எல்லாமே குட்டிப்புலி சரவணசக்தி அவர்கள் நடித்திருக்கிறார், அவருக்கு என்னுடைய நன்றி. அமுதாவானன் விஜய் டிவி அமுதாவானன் அவரும் திரைப்படத்தில் வந்து மதுரை கதா மதுரையைச் சேர்ந்த ஹீரோயின் அந்த பிரச்சார நண்பர்கள் அந்த வட்டத்தில் நடித்திருக்கிறார். அவரும் இந்த வச்சுதான் செய்கிறாங்க சாங்குக்கு அவரும் இரண்டு நாள் கடுமையான நடனம் ஆடியிருக்கிறார். மிகச்சிறந்த நடனமும் ஆடுவார் வந்து எனக்கு அவதான் தெரியும், காமெடி பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனால் நடனமும் தம்பி மிகச்சிறப்பாக ஆடினார், அவருக்கு என் நன்றி. அதே மாதிரி விஜய் டிவி ஆண்ட்ரூஸ் அவர்கள் பிரபுசாலமன் சாரோட உதவியாளர், அவரும் இந்த திரைப்படத்தில் மிகச்சிறந்த காமெடி கதாபாத்திரம் ஏற்றுக்கிறார், யதார்த்தமான காமெடி கதாபாத்திரம். அவர் ஒரு உதவி இயக்குநராகவே வாழ்ந்தார், அவருக்கும் என்னுடைய நன்றி. இசை என் ஆர் ரகுநந்தன் சார் அவர்கள், அவர் நான் தென்மேற்கு பருவக்காற்று அவருக்கு முதல் படம், அப்பொழுது இருந்தே அவருக்கு எனக்கு ஒரு பழக்கம் இருந்து கொண்டிருந்தது. அவர் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர், அவர் புதியவர் என்ற எண்ணம் இல்லாமல் கேட்பதற்கு அனைத்திற்கும் அவர் இசைந்து பொறுமையுடன் கேட்டு அதில் நம்ம ஏதாவது கரெக்ஷன் சொன்னாலும் சரி சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு நிறையா டியூன்ஸ்லாம் போட்டு கொடுத்து அதில் வந்து அத்தனை பாடல்களும் மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. ஒரு சின்ன பறவை சாங் இன்றைக்கி நல்ல ஒரு வைரலான ஒரு சாங்காக வந்திருக்கு. அதே மாதிரி கண்ணோ கருமணியோ அப்படின்னு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய அந்த சைந்தவி அவர்கள் பாடியிருக்காங்க. ஒரு சின்ன பறவை தன்னு சரி ஜிவி பிரகாஷ்குமார் பிரியங்கா அவர்களுக்கும் ஜி பிரகாஷ்குமார் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். மற்றும் கவிஞர்கள் யுகபாரதி ஐயா ஏகாதேசி அண்ணன் அவர்களுக்கும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமராமேன் அசோக்குமார் அவர் வந்து காரன் திரைப்படத்தில் பிரபுசலமன் சாரோட காரன் திரைப்படத்தில் வந்து அவர் முழுக்க முழுக்க ஒரு பெரிய திரைப்படத்தில் வந்து அவர் பணிபுரிந்திருக்கிறாரு. அவருக்கு எனக்கு ஆரம்ப காலத்தில் உதவி இயக்குநராக வேலை செய்யும் போதே சுகுமார் கேமராமேன் சுகுமார் அண்ணன்ட்ட அவர் வந்து உதவியாளராக இருந்தார். அப்போ இருந்தே அவருக்கு அவருடைய பழக்கம். நான் காரன் படம் திரைப்படம் பார்க்கல, இருந்தாலும் வந்து அவர் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்வார், சுறுசுறுப்பாக இருப்பார். அதனால் வந்து தம்பி அசோக்குமார் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த படத்தில் வந்து ஒரு அழகியலோடு எடுத்து கொடுத்தார். அழகிய கண்ணேவை சார் சாங்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இருந்தால் தான் சார் ப்ரொமோஷன் ஆகும், கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் சார், நல்லா அழகாக வரணும் சார். சரி தம்பி நம்ம டைம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்து நல்லா அப்படியே பண்ணலாம் அப்படின்னு அந்த சின்ன பறவை சாங்கை ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்தாரு தம்பி அசோக்குமார். ஒரு திறமையான ஒரு கேமராமேன், அவருக்கு தமிழ் சினிமாவில் ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. இப்போது கூட வந்து என் படத்தில் வேலை செஞ்சு முடித்த உடனே இடி முழக்கம்னு அண்ணன் சீனி இயக்குனர் சீனுராமசாமி உடனே அவரை புக் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாரு. இப்போ தெலுங்கு படத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து ஸ்ரீகர் பிரசாத்தோட மாணவர் எடிட்டர் சங்கத்தமிழன் அவரும் நேரம் காலம் கருதாமல் மிகவும் கடமை உணர்வுடன் இந்த திரைப்படத்தை வந்து எங்களுக்கு வந்து கடைசி வரை வந்து உடன் இருந்து செய்து கொடுத்தார், அவருக்கு என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டர் விஜய் தென்னரசன்ன அங்கே இருக்க மதுரையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹீரோவோட அந்த வீட்டோட அந்த இதை சொல்லிட்டா போதும் உடனே கொண்டு வந்து செஞ்சிருவார். ஆனால் ரெண்டு மாடு வேணும்னா மாடு இருக்காது ஆனால் இருக்குன்னு சொல்லிடுவார். அப்புறம் எங்கே யாருக்கு ஏதாவது வீட்டில் கள்ளிட்டு கொண்டு வந்து மாட்டிடுவார். அப்புறம் அவங்க வந்து திருப்பி அவுக்கணுமா ஏன் கன்னிக்குட்டி மிஸ் ஆகும், அவனை தான் கிண்ணன்னு கேட்பேன் வசதி இங்கேயே பாலை கறந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி எதையாவது பேசி பேசி அவங்கள சமாளித்து அந்த மாடு வீடு வக்கீல் வக்கீல் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவாப்புல. ஆனால் எதுவுமே நம்மளோட தான் இருக்காது, ஏதாவது வீட்டிலேருந்து எட்டு வந்துருப்பாப்புல. ஆனால் கரெக்டாக அந்த டைமிங்கில் வந்துடும், சாயந்தரம் இது பண்ணிக்கோங்க, அது உங்கள் வீட்டிலேருந்து தானே எங்கள் வீட்டிலேருந்து எல்லாம் ஒன்று தான், எல்லா வேலையும் இங்கேயே பண்ணிக்கோங்க அந்த வேலையெல்லாம் அப்படின்பாரு. அப்புறம் அந்த இடைவேளையில் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த மாடுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு அதை அருமையாக வந்து திட்டமிட்டு அந்த பால் கேன்லாம் வேணும் அந்த ஊரில் இருக்கிற பால் கேன்லாம் வேணும்னு அப்படின்னா உடனே ஏதாவது பால்காரம்மா வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்துடுவார். அவங்க வந்து நிற்பாங்க நாலு மணிக்கு நான் பால் ஊற்றுறது தம்பி அப்படின்னு. ஆமாம் அப்படி வந்து அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார், ஏதாவது இருந்தாலும் செஞ்சு கொடுப்பார். அவர் அந்த மண்ணை சேர்ந்தவர் என்பதால் வந்து அவருக்கு எல்லாமே வந்து அவருக்கு இதாக இருக்கும். அதுவும் வந்து இயக்குனர் ஸ்ரீராமசாமி அண்ணன் அவர்களுடைய அறிமுகம் அவர் அவர் சில்வா மாஸ்டர் சண்டு சில்வா மாஸ்டர் மிகப்பெரிய மாஸ்டர். நான் போல யோசித்தேன் என்ன சார்
அவர் பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் சண்டை காட்சிகள் அமைத்திருக்கிறார் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். சார் வந்து நம்ம படம் வந்து ஒரு பெரிய படம் கிடையாது அப்படின்னா, இருந்தாலும் பரவாயில்ல சார் டைரக்டர் சார், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணித்தர்றேன் அப்படின்னு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஒரு பெரிய படத்திற்கான தரத்தை இந்த திரைப்படத்தில் எங்களுக்கு கொடுத்து, முதல் படம் என்ற எண்ணமே இல்லாத அளவுக்கு தம்பி சிவா அவர்கள் இந்த திரைப்படத்தில் சண்டை காட்சிகளில் நடித்ததற்கு இயக்குனர் சண்டை இயக்குனர் சில்வா மாஸ்டர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு காரணம். டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மாஸ்டர் வச்சு தான் செய்கிறாங்க சாங்கை. ரெண்டே நாளில் வந்து அவங்க அந்த வேகாத வெயிலில் அது அவங்க குழுவினரோடு வந்து அடுத்தடுத்து ஷிஃப்டிங் இருக்கும், அடுத்தடுத்த ஷிஃப்டிங், ஏன்னா அது வந்து ஒரு பிரச்சார சாங்கினால ஒரு புது இடத்துல தான் ஆடணும், பஸ் ஸ்டாண்டில் தான் ஆடணும். பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம நிழல் எதிர்பார்க்க முடியாது, நீங்கள் யாருக்குமே ஓய்வு எடுக்க நேரம் இருக்காது, காரில் ரத்தம்லாம் வரும், வந்தாலும் பரவாயில்ல சார் முடிச்சிடலாம் சார் முடிச்சிடலாம் சார் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு மறுநாள் வந்து நாங்கள் அங்கே இருக்க முடியாது, ஏன்னா லாக்டவுன் வந்து அறிவிச்சிட்டாங்க. அங்கேருந்து எல்லாம் குழுவினர் எல்லாம் கிளம்பணும், ஒரு நாள் விட்டு கிளம்புனா கூட ஊடால வெஹிக்கிள்லாம் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் சார்னு ரெண்டே நாளில் அந்த படத்தை வந்து நடனம் வந்து சிறப்பாக அமைச்சு குடித்த ராதிகா மாஸ்டர் அவர்களுக்கு எனது மிகப்பெரிய நன்றிகள். அதே போல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு கொடுத்த நாக் ஸ்டுடியோ கல்யாண் சார், டிஐ விஜயகுமார் சார், சவுண்ட் இன்ஜினியர் கோதண்டம் சார், மிக்சிங் உதய் சார், மற்றும் சிஜி வெங்கடேஷ் சார். சிஜி வெங்கடேஷர்லாம் ரொம்ப சொல்லணும், அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் வந்து அவரே ரொம்ப ஈடுபாடாக வந்து செஞ்சு கொடுத்தாரு, அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதே நேரத்தில் காஸ்டியூமர் மூர்த்தி அண்ணன் ரொம்பவும் வந்து ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், அந்த வயசான காலத்துலேயும் மேலே படியேறி வந்து ஒரு இயக்குநரை வந்து நான் தான் சார் அவங்க சந்திக்கணும், என்னோடய உதவியாளர் அனுப்பக்கூடாதுன்னு அவரே கூட காஸ்டியூம் பர்ச்சேஸ்லாம் வருவார். மூர்த்தி அண்ணன் அவ்வளோ ஒரு தொழில் பக்தி, அவ்வளோ நேர்மை, அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. அதே போல் மேக்கப் மணி அண்ணன், அண்ணனோட அத்தனை திரைப்படங்கள் நாங்கள் ஆரம்ப காலத்தில் விளம்பர படங்களிலிருந்தே மேக்கப் மணி அண்ணன் கூட இருக்கார், அவர் ஒரு மிகச்சிறந்த ஒப்பனை கலைஞர், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அதே போல் உதவி இயக்குநர்கள் மறக்க முடியாமல் அவங்களுக்கு வந்து அவங்க இல்லைன்னா அந்த படம் வந்து மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. என்னுடைய உதவி இயக்குநர் அனைவருமே மிகச்சிறப்பாக பணிபுரிந்தார்கள், என்னுடைய உதவி இயக்குநர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மீண்டும் மிக 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 சீக்கிரம் அனைவரும் இயக்குநர் ஆவதற்கு என்னால் முடிந்த அத்துணை ஒத்துழைப்பையும் அவர்களுக்கு நல்வேன் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். எஸ்எல் என்டர்டெயின்மெண்ட் டீமை சேர்ந்த ராஜகோபாலன் சார் ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் அவர். நான் இப்போ எப்போயும் அவர் எப்பவுமே அவர் ஒரு கேரக்டராக தான் பார்ப்பேன், எப்பவுமே மகிழ்ச்சியோடு இருப்பார், நல்ல ஒரு எப்பவுமே அவரை பார்த்தா ஒரு எனர்ஜி இருக்கும், ரொம்ப அருமையாக இருப்பார். அவ்வளோ திட்டமிடல், அவ்வளோ நேர்மை, அவ்வளோ உழைப்பு, அவர்கிட்ட நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும். எப்பவுமே ஒரு மாறாத புன்னகை, கோவப்பட்டு நான் அவர்கிட்ட பார்த்ததே இல்லை, ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரிய தரிசி ராஜகோபால் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல் கார்த்திக் சார், ஆடிட்டர் கார்த்திக் சார் அத்தனை வேலை பொழுவிலும் இந்த திரைப்படத்திற்குண்டான அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அது உடனே அன்னன்னைக்கு அந்த விஷயங்களை கிளியர் பண்ணி அந்த விஷயங்களெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு, கார்த்திக் சாருக்கு நன்றி. அதே நேரத்தில் கணக்காளர் கண்மணி மேம் இரவு 12 மணி ஆனாலும் அவங்க வீட்டுக்கு போனாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதே போல் தம்பி பிரீத்தம், பிரீத்தம் இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய பணிபுரிந்திருக்கிறார் தம்பி பிரீத்தம், அலுவலக ரீதியாகவும் உதவி இயக்குனர் ரீதியாகவும் அவர் ரெண்டுலேயுமே சார் இங்கே கொஞ்சம் இருந்துக்கிறேன் அங்கே கொஞ்சம் இருந்துக்கிறேன் பாரிம்பார். அவருக்கு அசிஸ்டன்ட் ஆகணும்னு ஆசை, அதே நேரத்தில் சார் நான் மேனேஜராக இருந்தால் கொஞ்சம் லாங் லைஃப் இருக்கலாம்ல சார் அப்படிம்பார். சரி ரெண்டுமே இருந்துக்க தம்பி, உனக்கு எது செட் ஆகுது அதில் பண்ணிக்கலாம் அப்படிம்பேன். அவருக்கு பிரீத்தம் தம்பி அவருக்கு நன்றி. அதே போல் இந்த திரைப்படத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இருந்த பிஆர் ரியஸ் சார் ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி, நேர்மையின் சின்னம், அவருக்கு வரணும் நல்லா வரணும் சார் நல்லா வரணும் சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் உடனே உடனே வந்து நமக்கு எல்லாமே சொல்லுவார். ஒரு முதல் பட இயக்குனர் ஒரு பெரிய இயக்குனர் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். ரியாஸ் சார், சதீஷ் சார், பிஆர்ஓ இப்போ இன்ன வரைக்கும் இந்த ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கிற ப்ரொமோஷன்லாம் செய்து கொண்டிருக்கிற பிஆர்ஓ சதீஷ் சார், அதே போல் மேனேஜர் செல்வம், இளையராஜா செல்வம் அண்ணன், அவர் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கடினமாக வந்து இந்த படத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் இந்த படத்திற்கு மிகவும் நெருங்கிய தொடர்புடையவர், மேனேஜர் என்ற இதை தாண்டி ஆரம்ப காலத்திலிருந்து அண்ணன் தம்பியாக பழகியிருக்கிறோம். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. டிசைனர் ராஜின் சார், அவர் வந்து இப்போ வரைக்கும் எந்த நேரம் இது கேட்டாலும் சரி சார் இந்த சென்சார் போடணும் சார் அப்படின்னு 12 மணிக்கு கேட்டால் கூட உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய
அருமையான ஒரு டிசைனர் ராஜிங் சார். அதே போல் இந்த படத்திற்கு இந்த படம் வெளியீட்டிற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ஆதரவளித்த ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்தை சேர்ந்த அண்ணன் செண்பகமூர்த்தி அவர்களுக்கும் அண்ணன் ராஜா சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவில் முதல் நாங்கள் அஸ்டன்டேட்ஸ் எல்லாமே வந்து கலைஞருக்கு படத்தை போட்டு பார்ப்போம். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு படத்தை போட்டு காமிக்கணுங்கிற ஒரு பெரிய பேராரும் இருக்கும். என்ன சொல்லுவார் அவர் கமெண்ட்டு, அவர் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு எனக்குலாம் ரொம்ப ஆசை. அந்த ஒரு பேராவலை வந்து எனக்கு அந்த ஆரம்ப காலத்திலேருந்து உதவி இயக்குநராக சேர்ந்த காலத்திலேருந்து எனக்கு அது ரொம்ப இருந்தது. அந்த ஆசையை வந்து எனக்கு வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவில் இந்த திரைப்படம் வந்து திரைப்படத்தை கலைஞர் தொலைக்காட்சிக்கான உரிமத்தை வாங்குவதற்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த கலைஞர் டிவி கார்த்திக் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை பத்திரிகை இணையதள தொலைக்காட்சி நிருபர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எழுத வேண்டிய படம் இந்த படம். இந்த படம் தன்னைத்தானே பாதுகாத்து தற்காத்து ஓட வேண்டிய ஒரு திரைப்படம். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது நடக்காது. நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வகையில் சொல்லப்போனால் மீடியா நண்பர்களுக்கும் இந்த திரைப்படத்திற்கும் மிகுந்த ஒரு ஒற்றுமை இருக்கிறது. கதாநாயகனும் உங்களைப் போலைத்தான். அவர் இந்த சென்னை மாநகரத்தில் படும் துயரங்கள், அவருடைய கனவுகள் எல்லாம் திரைப்படத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு அருமையான ஒரு சமூக நல்லிணக்க சமூக நீதி பேசும் ஒரு திரைப்படமாக வரும். உங்கள் ஆதரவு அனைவருக்கும் எனக்கு வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டு நன்றி கூறி அவர்களே நன்றி வணக்கம்.